பழனியில் மதுரை மேயர் முத்து அவர்களின் மகளுக்கு திருமணம். மணமக்களை வாழ்த்து வருகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பாண்டியன் எக்ஸ்பிரஸில் சென்னையிலிருந்து புறப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கல்லில் அதிகாலை 5:30 மணிக்கு வந்து சேர்கிறார். அங்கிருந்து காரில் செல்ல ஏற்பாடு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகிற செய்தி முன்பே திண்டுக்கல் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதால் அந்த அதிகாலை பணியிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை காண திண்டுக்கல் மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் எம்ஜிஆர் அவர்களின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். இப்படி திண்டுக்கல்லே திருவிழா கோலத்தில் காட்சியளிக்க நாகல் நகர் மாணிக்கம்பிள்ளை காலனியில் உள்ள ஒரு இளைஞர் மட்டும், என்ன இந்த மக்கள் தனி மனிதனுக்கு இப்படி துதிப்பாடி நிற்கிறார்களே என்று தன்னை ஒரு சிந்தனைவாதியாக கருதி கொண்டு அந்த கூட்டத்தின் மீது கோபப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போது அந்த இளைஞரின் நண்பர் ஒருவர் அவரை தாண்டி வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். அவரை நிறுத்தி எங்கே செல்கிறாய் என்று கேட்கிறார் அந்த இளைஞர். பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க செல்கிற விஷயத்தை சொல்கிறார் அந்த நண்பர். காலங்காத்தால உனக்கு வேற வேலை இல்லையா என்று கேட்கிறார் அந்த இளைஞர். இதோ பாரப்பா, நீ ஒரு முறை பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேரில் பார்த்துடு, அப்புறம் தெரியும் அந்த மனுஷனோட மகிமை. இப்படி நீண்ட நேர விவாதத்துக்கு பிறகு வேண்டா விருப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க நண்பருடன் செல்கிறார் அந்த இளைஞர். இருவரும் கூட்டத்தில் முண்டியடித்துக் கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாலை அணிவிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் விஐபிகளுக்கு மட்டும் வழிவிட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறையினர் இவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். இதை எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து விடுகிறார். காவலாளிகளை பார்த்து அவர்களுக்கு வழிவிடுங்கள் என்று கைவிரலை மட்டும் காட்டி செய்கை செய்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். இருவரும் எம்ஜிஆர் அவர்களை நெருங்கி செல்கிறார்கள். அழைத்து வரப்பட்ட நண்பர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார். எம்ஜிஆர் அவர்களின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தவுடன் மகுடிக்கு கட்டப்பட்ட பாம்பை போல் அப்படியே மலைத்து நிற்கிறார் அந்த இளைஞர். பிறகு ஒரு புது மனிதனாக வீட்டை அடைகிறார். வீட்டிலிருந்து ஒருவரிடம் ஏதாவது ஒரு மக்கள் திலகம் நடித்த பட வீடியோ கேசட்டை வாங்கி வர சொல்கிறார். அவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை பட கேசட்டை வாங்கி வருகிறார். அந்த இளைஞர் எம்ஜிஆர் அவர்களின் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை டிவியில் போட்டு பார்க்கிறார். மனம் சுத்திகரிக்கப்பட்டு லேசாக ஆவதை உணர்கிறார். அந்த ஒரே படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கிறார். விடிந்து விடுகிறது. பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை வீசி எறிகிறார். பீரோக்குள் இருந்த மதுபாட்டில்களை எடுத்து உடைத்திருக்கிறார். மிடுக்காக வீட்டை விட்டு வெளியே வருகிறார் அந்த இளைஞர். இதுவரை சட்டம் சமூகம் செய்ய முடியாத மாற்றம் இப்பொழுது எப்படி நிகழ்ந்தது? பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படங்கள் தாயை நேசிக்க வைத்தன, தர்மம் செய்ய தூண்டியது, அக்கிரமக்காரர்களை தண்டிக்க கற்றுக் கொடுத்தது. இப்படி திரைப்படத்தில் மட்டும் நடித்து காட்டியவர் அல்ல நம் எம்ஜிஆர் அவர்கள், அதை நிஜத்தில் நடத்தி காட்டியவர் நம் பொன்மலைச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள்.